அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு கொரோனா காய்ச்சல்ங்கிற ஒரு காய்ச்சல் நம்ம எல்லாம் பெரும் பீதிக்கு ஆளாக்கி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்ன நம்ம எல்லாம் தாக்கிய சார்ஸ் காய்ச்சல், மெர்ஸ் பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் எல்லாம் வந்து மனித குலத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் மூலமா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த காய்ச்சல்லாம் நம்ம கையாள்வது, எப்படி நம்ம மனிதர்களை இந்த பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இருந்து காப்பாற்றுவது என்பது போன்ற பல பாடங்களை நம்ம கத்து வச்சிருக்கோம். அந்த வகையில இப்ப வந்திருக்கிற காய்ச்சல் கொரோனா காய்ச்சல். இந்த கொரோனா காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய கிருமி ஒரு வைரஸ், இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் சொல்றோம். அந்த காய்ச்சல்லாம் ஏற்படுத்திய அதே கிருமி வகைகளை சேர்ந்த ஒரு கிருமி தான் இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சல், ஆர்என்ஏ வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. இந்த கிருமி உடலுக்குள்ள நுழைஞ்சாது பாதிப்பு உண்டாக்குவது இந்த சுவாச பாதையை தான், சுவாச பாதை, நுரையீரல் ஆகியவற்றை தான் இது தாக்குது. மூக்கு வழியாகவோ வாய் வழியாகவோ இந்த கிருமி மனித உடம்புகள் நுழைந்து அங்கேயே தங்கி இருந்து சுவாச பாதையிலே தன்னுடைய இனப்பெருக்கத்தை உண்டாக்கி கடைசியில நுரையீரல்களை பாதித்து மூச்சு திணறல் மற்றும் மூச்சு கோளாறு, மூச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. இந்த கொரோனா காய்ச்சல் COVID-19 என்று இப்ப நம்ம சொல்றோம். இது ஆரம்பிக்கும் போது சாதாரணமான ஒரு ஜலதோஷம் மாதிரி காய்ச்சல், தலைவலி, தொண்டையில சிவியரான ஒரு வலி, அதிகமான ஒரு வலி தொண்டையில, ஏன்னா கிருமி வந்து அங்கதான் முதல்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த கிருமியை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களிடந்து வரும்போது கை வழியாகவோ இல்ல உடல் பாகம் வழியாகவோ தோல் வழியாகவோ உள்ள போகாது. அது போகக்கூடிய ஒரே இடம் மூக்கும் வாயும் தான். அதனாலதான் வந்து அடிக்கடி நம்ம சொல்ற கேட்டிருக்கோம், நீங்க மூக்க தொட வேண்டாம், கையால வாய தொட வேண்டாம். எப்படி கை மூலமா நம்ம கைக்கு அந்த கிருமி வந்தா கூட நம்ம அந்த மூஞ்சிய தொடறதுனாலதான் அது உள்ளே போகுது. உடனடியா அந்த கையில இருக்க கிருமிகளை ஒரு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா கிருமி தொடர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனாலதான் அடிக்கடி கையை கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த கிருமி உண்டாகும் தாக்கின பிறகு காய்ச்சல், சிவியரான தலைவலி, வாமிட்டிங், டயரியா ஏற்படலாம், தும்மல், இருமல், அதுக்கப்புறம் வந்து மூச்சுத்திணறல் ஏற்படும். சோ இதுல வந்து நம்ம எப்படி உடனே நம்ம அது கொரோனா காய்ச்சல் தானா இல்ல சாதாரண காய்ச்சலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஆரம்பத்துல சிரமமான விஷயம்தான். கொரோனா காய்ச்சல் தான் நம்ம வந்து தெரிய வர்றதுக்கே 10-14 நாள் ஆயிடும் அது டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். காய்ச்சல்னு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த கொரோனா காய்ச்சலாக இருக்கலாம், அதனால அதுக்குண்டான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம வந்து எடுத்தாலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த காய்ச்சல் இருக்கிறவங்க எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வந்ததும் சரி வீட்லயே இருக்கணும். வீட்லயே ஒரு தனி அறையில நம்ம ஹோம் குவாரண்டைன் சொல்றோம், தனி அறையில இருக்கணும். அவங்க அந்த டச் பாயிண்ட்ஸ், கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றோம். கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் சொன்னா இந்த கதவை திறக்கிற இந்த டோர் நாபு, அப்புறம் அவர்கள் தொடர சாவி கொத்து, சாவி, பேப்பரு, மற்ற டம்ளர்ஸ், வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் எல்லாமே அவரை காய்ச்சல்காரர் தொட்ட பிறகு உடனடியாக அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் மற்றவங்க ஹேண்டில் பண்ணும். அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துட்டோம்னா இந்த கிருமிகள் கொரோனாவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட மற்றவருக்கு போகாமல் தடுத்துக்கலாம். இந்த கொரோனாவை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட்டு இப்போ பல இடங்களில் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறேன். பிரைவேட்டாகவும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டெஸ்ட் பண்ணி முடிவு வர வரையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சோசியல் டிஸ்டான்சிங் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். தனிமைப்படுத்திக்கொள்கிறது, வீட்லேயே இருக்கணும், ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கான்டாக்ட் ஏற்படுது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கூட்டமாக இருக்கிற இடங்களில் மிக வேகமாக
கை கொடுக்கறதுனாலயும் மற்ற அவங்க தொட்ட இடத்த தரையில கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு தும்மல் தும்மிட்டானா அதுல 4 மணி நேரம் அந்த கிருமி இருக்கும். அவங்க தொட்ட அவங்க போன பிறகு கூட அந்த இடத்த யார் தொட்டாலும் அவங்க கையில அந்த கிருமிகள் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி கூட்டம் சேர்ற இடத்துல ஒருத்தருக்கு கொரோனா கிருமி இருந்தா கூட அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற கிருமி வந்து பல பேரை தொத்திக்கும். அதனால கூட்டம் சேர்றதை தடுத்து கூட்டம் வந்து நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ் தனிமைப்படுத்திக்கணும் இதுல ரொம்ப முக்கியம். அதனால ஸ்டே அட் ஹோம், வீட்லயே இருங்க வெளியே போகாதீங்க சொல்றதுல அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொரோனா பதிவு. ஏன்னா இந்த கொரோனால வந்து தடுப்பு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து கொரோனால வந்து 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா குணப்படுத்தலாம். 180 பேரை இந்த கொரோனா காய்ச்சல்ல சீக்கிரமா எளிதாக சாதாரண மருந்து மாதிரி வச்சு குணப்படுத்த முடியும். ஒரு 10-20% தான் அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுவும் ஒரு 5% வென்டிலேட்டர் வரையும் தேவைப்படலாம். இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவர்கள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஹார்ட் நோயால் இதய நோயால பாதிக்கப்பட்டவங்க, ஏற்கனவே டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் உடல் உறுப்பு மாற்று ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டவங்க, கிட்னி வியாதி உள்ளவங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டவங்க, ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் நிறைய சாப்பிடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா இந்த கடைசி ஸ்டேஜ் வரையும் போயிடும். அதனால அது கூட வயசானவங்க முக்கியமா 70 வயசுக்கு மேல உள்ளவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. மீதி எல்லாருக்குமே கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் போல ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். இந்த மீதி நான் சொன்ன கடைசி ஸ்டேஜ் வரை போனவங்க கூட வென்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட் வேற அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் குளுக்கோஸ் இதெல்லாம் கொடுத்து நீ காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பர்டிகுலரா இந்த வயதானவர்கள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க, பிபி சுகரு மற்றபடி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றவங்களை விட இவங்க டபுள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதனாலதான் தனிமைப்படுத்துறதுல பர்டிகுலர்ல இவங்க வந்து இந்த வகையை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக தனிமைப்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தனிமைப்படுத்துறதுனால இதான் இந்த வைரஸோட தாக்கம் அதாவது பரவுறது ரொம்ப ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலாம். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ்ல நம்ம அடிக்கடி சொல்றதே வந்து இது ஈஸியாக பரவக்கூடியது, அதிகமாக உயிரை குடிக்கக்கூடியதை விட என்று சொல்றதை விட அதிகமாக வேகமாக பரவக்கூடியது. ஒரு தும்மல் தும்மினாலே வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடனடியாக ஒட்டிக்கும். அந்த வைரஸ் கிருமியே பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி ஈஸியா அதை எல்லார்கிட்டையும் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு தன்மை. அதனாலதான் கையை சுப்பு போட்டு நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்றோம். அதனால பரவுறத தடுக்கிறதா இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனாலதான் திரும்ப திரும்ப அரசாங்கம் வந்து இந்த மாதிரி 144 முடக்கிறது, லாக்டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்களை வந்து தனிமைப்படுத்துறது, ஊர்களை தனிமைப்படுத்துறது, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் குறைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களை தனிமைப்படுத்திட்டா இந்த வைரஸோட தாக்கத்தை நம்ம ஈஸியா நம்ம குறைச்சலாம். இந்த வைரஸை ஹேண்டில் பண்றது ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. நாம வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா இந்த வைரஸ்ல இருந்து நம்ம ஈஸியா மீண்டு வரலாம். அதனால என்னோட வேண்டுகோள் எல்லாரும் அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகளை கடைபிடித்து அவர்கள் சொல்ற மாதிரி நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு மற்றவர்கள்டிருந்து நம்ம இந்த வைரஸை பெற்றுக்கொள்ளாமலும் நாமளும் வந்து மற்றவர்களுக்கு இந்த வைரஸ் கொடுக்காமல் இருந்தால் அதே நல்லது. ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையில யார் இப்போ வந்து ஒரி பண்ண வேண்டிய கொலைப்பட வேண்டியதில்லை. இப்போ கூட அந்த ஹைட்ராக்சி குளோரோக்கின் மாத்திரை எல்லாரும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எல்லாருமே அவசியம் சாப்பிட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க எல்லாரும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதனால இதை வந்து முக்கியமா ப்ரிவென்ஷன் அதாவது தடுப்பு முறையில நம்ம இப்ப எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஸ்டேஜ்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அப்ப அதனால அதிகமான நோய் கிருமி நோயாளிகள் உருவாக்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம முன்னை விட அதிக முன்னெச்சரியாக இருப்போம். இந்த தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட்டை விட இதுதான் 100 times பெட்டர் வே ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோனா வைரஸ். நன்றி.